எல்லாருக்கும் வணக்கம் நான் ராம் பேசுகிறேன் அதாவது நேற்று ஒரு நியூஸு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சேனலில் சேலத்து பக்கத்தில் ஒரு பெரியவரை என்ன அவர் உயிரோடு இருக்கும்போதே அவரை வந்து ஐஸ் பட்டியில் போட்டு கையும் காலெலாம் கட்டி அடைச்சி வச்சுருக்காங்க இப்போ ஒரு அநியாயம் அட்டுழியம் வந்து நடந்திருக்கு சேலத்து பக்கத்தில் அந்த பெரியவருக்கு வந்து வயசு வந்து ஒரு எழுபத்தி மூணு வயசு இருக்கும் அவருக்கு வந்து இந்த நரம்பியல் நோயில் பரவனால பாதிக்கப்பட்டவர் அவரை வந்து பார்த்துக்க இருக்க அவங்க அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க அவங்க குடும்பக்காரங்க அவரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்காரங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்காக வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஐஸ் பெட்டியை வந்து இந்த பா பாடியெலாம் சவ சவப்பட்டி ஐஸ் பெட்டி அந்த ஐஸ் பெட்டியை வந்து வாடகைக்கு எடுத்து என்ன அந்த பெரியவரை வந்து கை காலை கட்டி அந்த ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க உயிரோடு இருக்கும்போதே என்ன அட்டூழியா நடக்குது என்ன அநியாயம் நடக்குது இது ஒரு மனிதாபமாட்ட மனிதாபிமானம் அப்படிங்கிறதே வந்து செத்து போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நம்ம ஊர் உலகம் அப்படிங்கறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு அந்த பெரியவர் கை காலை கட்டி அவர் வந்து துடி மூச்சு இருக்குது அவர் கண்ணு முடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சிருக்காங்க இருபத்தி மணி நேரம் ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஐஸ் பட்டி வாடகை கொடுத்த கம்பெனிக்காரங்க வந்து அடுத்த நாள் வந்துருக்காங்க ஐஸ் பட்டி வந்து பார்க்க வாங்குறதுக்காக அவங்க வந்து ஐஸ் பட்டி உள்ளே வந்து அவர் படுத்துட்டு இருக்கிறத பாட்டு அவர் இருக்கிறத பாட்டு இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க வீட்டில் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க மனிதாபமானே இல்லையா சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வீட்டுக்காரங்களா ஒரு தம்பி அவருக்கு வந்து ஒரு அவரை விட கொஞ்சம் கம்மியாக தான் வயசு இருக்கும் அவரும் அவங்க ஒய்ஃபும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க ரொம்ப நடந்துட்டு இருக்குது அநியாயம் இருக்குது ஊர்வலத்தில் இது வந்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாது இது ஒரு மனிதாபமான அற்ற செயல் அதாவது நம்ம சேனலில் வந்து சென்சிட்டிவ் இஷ்யூஸெலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பாலிசியில் இருந்தேன் ஆனால் வந்து இந்த நியூஸை கேட்ட பிறகு வந்து நமக்கு மனசு கேட்கல அது வந்து பேசி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி மனிதாபமாற்ற செயல் வந்து நம்ம நாட்டில் அதிக வருது எங்கே பார்த்தாலும் வந்து ரேப்பு அது இது கொலை கொல்ல என்ன அட்டூழியங்கள் அநியாயங்கள் அதிகமாகிட்டே வருது ஸோ இதை வந்து இது வந்து தட்டி கேட்கணும் இதுதான் வந்து என்னுடைய எய்ம் இந்த வீடியோ அது அப்போது இந்த மாதிரி பார்த்து இங்கே அந்த சிவப்பட்டி வாடகை கொடுத்த கம்பெனிக்காரங்க அப்புறம் வந்து போலீஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி பெட்டியிலேருந்து வெளியில் வச்சு ஆக்சிஜன் கொடுத்து அவர் வந்து உயிரோடு இருக்கிறது எப்படி வந்து மணி நேரம் ஐஸ் இது வரைக்கும் அவர் உயிரோடே இருந்தார் அப்படிங்கிறதே ஒரு ஒரு அதிசயமான விஷயம் சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க போலீஸ் வந்து அவங்க மே அந்த குடும்பத்துக்காரங்க மேலே வந்து பல செக்ஷனில் வந்து கேஸை போட்டிருக்காங்க வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயசானவங்களை வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியல அப்படின்னா அவங்களை வந்து ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டுருங்க உங்களால் பார்த்துக்க முடியல இல்லை வந்து அவங்க வந்து தொல்லையாக இருக்காங்க படுத்த படுக்கையாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நிறைய ஓல்டேஜ் ஹோம் இருக்குது அதில் வந்து சேர்த்து விட்ருங்க அட்லீஸ்ட் வீட்டில் வச்சுருந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணி அவங்கள கொள்ளாதீங்க குடும்பப்படுத்தாதீங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக வயசானவங்களை அதாவது எழுபது வயசு எண்பது வயசு ஆதரவு பெற்று அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்க எங்கே போவாங்க வயசான காலத்தில் ஸோ அதனால் அவங்கள வந்து உங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்னா அது வந்து எப்படியாவது அவங்கள வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்து விட்டுருங்க இந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்து அவங்களுக்கு கொடுமைப்படுத்தாதீங்க என்ன உயிரோடு இருக்கும்போதே சாவணும் கொல்லணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு மெசேஜாக சொல்லணும்னு நினச்சேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறார் இஸ் ராம் சைனிங் ஆஃப் பாய் எவரி ஒன் பாய் எல்லா யூடியூபர்ஸும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும் சோஷியல் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை பாய் எவரி ஒன் தேங்க்யூ சி யூ பாய்